கொக்கோ என்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு அப்படியே புல்லரிக்கும். கொக்கோதான் என் வாழ்க்கையும் சுவாசமும். நான் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டேன். நான் கொக்கோ விளையாட என் தந்தை விரும்பவில்லை. ஷார்ட்ஸ் போட்டுக்கொண்டு நான் விளையாடுவதை வெறுத்தார். எங்கள் குடும்பத்துக்கு நான் கெட்ட பெயர் ஏற்படுத்திவிட்டதாக கூறுவார். தொடர்ந்து காயப்படுத்தும் வார்த்தைகளாக அவை இருந்தன. கெட்ட பெயர் சம்பாதிக்கவே நான் விளையாடுவதாக என் தந்தை நினைத்தார். 5ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் கொக்கோ விளையாடத் தொடங்கிய சமயத்தில் 2 ஆண்டுகள் வரை என்னுடன் என் தந்தை பேசவில்லை. ஏழை குடும்பத்தில் பிறந்த என்னை போன்றவர்களுக்கு கொக்கோ விளையாட்டால் என்ன கிடைக்கும் என்று நான் யோசிக்க தொடங்கினேன். கொக்கோ விளையாடிக் கொண்டே என் குடும்பத்திற்கு என்னால் உதவ முடியுமா? முடியாது. எனவே நான் விளையாட விரும்பவில்லை. அது எனக்கு எதையும் தரப்போவதில்லை. படிப்பை விட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்து கொண்டு என் தாயாருக்கு உதவிகள் செய்து அவரை போலவே வீட்டு வேலைக்காரியாக செல்ல முடிவு செய்தேன். ஆனால் தன்னையும் தன் மருமகளையும் போலவே நானும் ஆகிவிடுவேன் என்று என் பாட்டி கருதினார். அவளுடைய மனதில் என்ன நினைக்கிறார் என்பது யாருக்கு தெரியும்? என்னுடைய வாழ்க்கை அப்படியே திரும்பவும் நடக்கிறது. என் கணவர் குடிகாரர், என் மகன் அவளுடைய தந்தையும் குடிகாரர். அவளுக்கு படிக்கவும் விளையாடவும் ஆதரவு காட்ட அவளுடைய தாயாரும் நானும் கடுமையாக உழைத்தோம். அவளுக்கு புத்திமதி சொல்லுமாறு அவளுடைய பயிற்சியாளரிடம் கெஞ்சினேன். திரும்பி பார்த்தபோது பயமாக இருந்தது. துணிகள் துவைப்பது, பாத்திரங்கள் கழுவுவது போன்ற வேலைகளை எங்காவது செய்து கொண்டிருப்பேன். சாரிகா என்றால் யார் என யாருக்கும் தெரிந்திருக்காது. காலை 7 மணிக்கு நாங்கள் பயிற்சியை தொடங்குவோம். 3 முதல் 4 மணி நேரம் பயிற்சி செய்வோம். மாலையில் 5 மணிக்கு பயிற்சி தொடங்கும். 2 பயிற்சிகளுக்கும் உடலுக்கு சக்தியை சேமிப்பதற்கு சிறிது நேரம் ஒதுக்குவேன். பள்ளிக்கூடம் செல்வதற்கு முன்பு மதியம் நான் சாப்பிடுவேன். மேகியும் தக்காளி சட்னியும் மட்டுமே சாப்பிடுவேன். என்னால் அவற்றை மட்டும்தான் வாங்க முடியும். எனக்கு வேலை கிடைத்த போது என்னுடன் கொக்கோ விளையாடும் பெண்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தேன். எனக்கு கிடைக்காமல் போன சாப்பாடு அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன். என் சம்பளத்திலிருந்து மாதம் 10,000 ரூபாயை நான் கொடுத்தேன். இந்த பெண்கள் நன்றாக சாப்பிடவும், பயிற்சியின் போது ஏற்படும் சிறிய காயங்களுக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும், சிறிய கை செலவுகளுக்கும் உதவும் வகையில் அதை நான் அளித்தேன். அந்த சம்பவம் எனக்கு மிகவும் விசேஷமானது. என் பயிற்சியாளர் என் வீட்டுக்கு வந்தார். 2 பேருமே அழுதோம். நான் வீட்டு பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தால் உலகம் என்னை கவனித்திருக்குமா என்று அவரிடம் கேட்டேன்.